ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் எடுத்துக்கக்கூடிய கேள்வி, மனோபயம் நீங்க என்ன பரிகாரம் அல்லது என்ன வழிபாடு? இந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறு பயம் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, விவரம் தெரிந்த ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சிறு பயம் ஏற்படுதுங்கிறது தான் உண்மை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு. இந்த காலத்தில் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு கூட தேவையில்லாத மனோபயம் உருவாகுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், மோதலாக இருக்கலாம், பல்வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் சிறு பயம் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி வாழ்க்கையில் பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, சிறு பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நேரத்தில் பயமாக இருந்தால் பரவாயில்ல, அநேக நேரங்களில் பயம் ஏற்படுது, மனோபயம் ஏற்படுது அப்படின்னா அது தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இன்றைய நாளில் அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோபயம் அடிக்கடி மனோபயம் உள்ளவங்க, மனோபயம் ஏற்படுறவங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று, அதாவது பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வத்து கோயிலுக்கு, அம்மன் கோயிலில் பௌர்ணமி அதாவது மாலை நேரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. இந்த பௌர்ணமி நாட்களில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு பால் வாங்கி கொடுத்து அந்த பாலாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பால் அம்மனுக்கு ஊற்றும் பொழுது அம்மனுடைய முகத்தை அந்த பாலாபிஷேகத்தை பார்த்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை, எனக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய மனோபயம் விலகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேண்டுதலாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய மனோபயம் கண்டிப்பாக விலகிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க கொடுக்குற தைரியத்தை விட, பெற்றவங்க கொடுக்குற தைரியத்தை விட, தெய்வ விக்கிரகம் கொடுக்கக்கூடிய தைரியம் மிக அதிகம், மிக வலிமை.